தனிமை பயணம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். நான் உங்களின் இடிமுழக்கம். இன்றைய காணொளியில் நாம் யாரை பற்றி பேசப் போகிறோம் என்றால், ஏர்போர்ட் திருடன் மூர்த்தி என்பவனின் திருட்டு கதைகளைத்தான் நாம் இப்போது பேசப் போகிறோம். இந்த தகவல் நமக்கு எப்படி கிடைத்தது என்றால், நம்முடைய கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள், ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய பல பேரிடம் நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினோம். அவர்கள் சில தகவல்களை நமக்கு வழங்கினார்கள். அந்த தகவலை உடனடியாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது. ஏர்போர்ட் மூர்த்தி என்கிற அந்த திருட்டு நாய் ஏர்போர்ட்டில் ஒரு தொழிலாளியாக தன்னுடைய வாழ்வை தொடங்குகிறான். அவன் தொழிலாளியாக தன் வாழ்வை தொடங்குகிற அந்த சூழலில், அந்த பகுதியில் நாஞ்சில் ராஜ்குமார் என்கிற ஒரு நபரின் தலைமையில் ஒரு கட்சி அங்கே கட்டமைக்கப்படுகிறது. அந்த கட்சியின் பெயர் கட்சி அல்லது இயக்கம். அந்த இயக்கத்தின் பெயர் அம்பேத்கர் விடுதலை புலிகள் இயக்கம் என்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் சார்பில் விமான நிலையத்தில் ஒரு தொழிற்சங்கம் கட்டமைக்கப்படுகிறது. அந்த தொழிற்சங்கத்தில் இவன் ஒரு தொழிற்சங்க நிர்வாகி, அவ்வளவுதான். இப்படி தன் வாழ்வை தொடங்கிய அந்த ஏர்போர்ட் மூர்த்தி, நாஞ்சில் ராஜ்குமார் அவரோடு நெருங்கிய தொடர்பு அவனுக்கு கிடைக்கிறது. நாஞ்சில் ராஜ்குமார் அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை சந்தித்து பேசக்கூடிய, உரையாடக்கூடிய சில வாய்ப்புகளை பெறுகிறார். அந்த நேரத்தை பயன்படுத்தி நாஞ்சில் ராஜ்குமார் அவர்களோடு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இந்த புறம்போக்கு நாய் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அறிமுகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மட்டும்தான் அந்த பொறுப்பிக்கு தலைவரிடத்தில் கிடைத்தது. இந்த கட்சிக்கும் இந்த இயக்கத்திற்கும் தலைமைக்கும் தலைவருக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. இந்த திருட்டு நாய் நம்முடைய தலைவரை பயன்படுத்தி எத்தனை கொள்ளை சம்பவம், கொலை சம்பவம், வழிவெறி சம்பவம், ஏமாற்று பல வேலைகளை செய்திருக்கிறான். வேறு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் திருமாவளவனுக்கு மீசையை நான் தான் வளைத்து விட்டேன். அப்படி வளைத்து விட்ட மீசை தான் நக்கீரன் அட்டை படத்தில் வந்தது. அந்த மீசை அவ்வளவு எளிதில் வளையவில்லை. நான் தான் தண்ணியை போட்டு எண்ணெயை போட்டு உருவி விட்டேன் என்றெல்லாம் கம்பி கட்டுகிற கதையை இந்த பொறுக்கின் நாய் சொல்லிக்கொண்டு இந்த சமுதாயத்தில் திரிந்து கொண்டிருக்கிறான். வேறு எந்த தொடர்பும் கிடையாது. தலைவருக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்னும் என்று சொல்லுகிறேன், இந்த கட்சியில இந்த அமைப்பில எந்தவித முக்கிய பொறுப்பும் அந்த நாய்க்கு கிடையாது. அவன் எந்தவித பதவியிலும் கிடையாது. ஒரு ஆதரவாளன், அவ்வளவுதான். தலைவருக்கு தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பின் அடிப்படையில் அல்லது அவர் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பின் அடிப்படையில் ஒரு ஆதரவாளனாக மட்டும்தான் செயல்பட்டான். இப்படி இருந்தவன் எப்படி கட்சிக்குள்ளாக ஒரு நெருங்கிய தொடர்பு அவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், திட்டக்கூடிய கரிகாலன் என்பவர் சிறப்பாக செயல்பட்டார். அவரை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சென்னையினுடைய முதல் மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கிறார். அப்படி நியமிக்கிற போது அந்த கரிகாலனுக்கு போக்குவரத்துக்கு ஒரு இருசக்கர வாகனம் தேவைப்படுகிறது. அந்த வாகனத்தை வைத்திருந்த நாய்தான் இந்த பொறுக்கினாய் ஏர்போர்ட் மூர்த்தி. இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை வாகனத்தை பயன்படுத்தி போக்குவரத்துக்கு நமக்கு ஒரு சாதகமாக இவனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தின் அடிப்படையில், அந்த எண்ணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த நாயோடு அவருக்கு தொடர்பு கிடைக்கிறது. அவரோடு பல இடங்களுக்கு பயணம் செல்வது, பல நிகழ்வுகளில் கலந்து கொள்வது, பல இயக்க வேலைகளை செய்வது, இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது. வேற எந்த தொடர்பும் கிடையாது. சரி, ஓகே, இந்த நிலையில் மட்டும்தான் அவனுக்கும் கட்சிக்கும் தலைமைக்கும் தலைவருக்கும் இருக்கக்கூடிய உறவு. அதன் பிறகு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இங்கேதான் முக்கியமான விஷயம். அந்த நாய் கிடைத்த சின்ன அறிமுகத்தை பயன்படுத்திக் கொண்டு, நான் டிபிஐ, ஒடுக்கப்பட்ட இந்திய சிறுத்தைகள் என்று சொல்லக்கூடிய டிபிஐ அமைப்பில் நான் ஒரு முக்கிய ஆள். தலைவர் திருமாவளவனுக்கு நான் முக்கியமான நெருக்கமான ஒரு நண்பன். அவர் எனக்காக எதையும் செய்வார். இப்படியெல்லாம் நிறைய கதைகளை சொல்லி அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பல வேலைகளை செய்திருக்கிறான். அதில் ஒருவேளை என்னவென்று சொன்னால், விமான நிலையத்திலிருந்து ஒரு நாள் ஒரு பெண் விமான பயணம் முடித்துவிட்டு அந்த நடைமேடையில் நடந்து வருகிற போது, இவன் வாட்டசாட்டமாக நல்ல போலீஸ் அதிகாரியைப் போல காட்சி தரக்கூடியவன். இவன் உடனடியாக அந்த பெண்ணை வழிமறித்து, நான் உங்களை பரிசோதனை செய்ய வேண்டும், உங்களை ஆய்வு செய்ய வேண்டும், உங்கள் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது, உங்கள் பெட்டியை காட்டுங்கள், உங்களின் பையை காட்டுங்கள் என்று சொல்லி அவரை தனியாக ஒரு அறைக்கு அழைத்து செல்கிறான். அப்படி அறைக்கு அழைத்து செல்கிற போது அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த நாய் மீது ஒரு சந்தேக பார்வை எழுந்துவிட்டது.
அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் விமானங்களுடைய காவல் அதிகாரிகளிடம் போய் சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் காவல்துறை அதிகாரிகள் நடக்கிற அந்த சம்பவ இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். வந்த போது இவர் அதிகாரி என்று சொல்லுகிறார், காவல்துறை அதிகாரி என்று சொல்லுகிறார். அது உண்மையா பொய்யா என்று அந்த பெண்மணி உண்மையான அதிகாரியிடம் கேட்கும் போது, இல்லையே இவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லி, இந்த வேலையை அப்போதுதான் செய்கிறான் என்று பார்த்தால், இல்லவே இல்லை, அவன் தொடர்ந்து இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறான். நீண்ட நெடும் காலமாக இந்த வேலையை செய்து கொண்டுதான் திருடிதான் தன்னுடைய வயிற்றை வளர்த்துக் கொள்கிறான், தன்னுடைய அவரை சார்ந்திருக்கிற மற்றவர்களை பார்த்துக் கொள்கிறான். இது மிகப்பெரிய ஃபோர்ஜரி வேலை. இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தான். பின்னாலேதான் அது வெளிச்சத்துக்கு வருகிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்கொள்வான் என்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப, பல நாள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த இந்த திருடன் ஏர்போர்ட் மூர்த்தி இந்த சம்பவத்தில் நல்ல வசமாக மாட்டிக்கொண்டான். காவல்துறை எப்போது இவன் சிக்குவான் சிக்குவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழலில் இவன் மாட்டிக்கொண்டான். எவ்வளவு அவனை தாக்க முடியுமோ, எவ்வளவு அடிக்க முடியுமோ, ஜட்டியோடு அடித்து அவனை கையை இறுக கட்டி கிடத்திருந்தார்கள். கீழே நெருங்கி போய் கிடந்தான், ஜட்டியோடு கிடந்தான். அந்த நாய் இப்படி கிடக்கிறான் என்கிற தகவல் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு கிடைக்கிறது. உடனடியாக சம்பவத்தை கேள்விப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் அவனை பார்ப்பதற்கு செல்லுகிறார் விமான நிலையத்திற்கு. அப்போது தலைவரை அழைத்து சென்றவர் நம்முடைய தலைவரின் வாகன ஓட்டுநராக இருக்கக்கூடிய மகாலிங்கம் அவர்கள். அவர்தான் அவரை ஆட்டோவில் அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று அங்கே இறக்கியவுடன் தலைவர் இந்த கோலத்தில் கிடக்கிற இந்த பொறுக்கி நாயை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் அதிகாரி அழைத்து, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாம் பேசிக் கொள்வோம், முதலில் அவனை அவிழ்த்து விடுங்கள், அவன் கட்டை அவிழுங்கள் என்று இவனை ஒரு பிச்சை போட்டு இவனை காப்பாத்தினார். அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார், அவன் வாழ்வை பிச்சையாக கொடுத்தார். அப்படிப்பட்ட நம்முடைய தலைவரை இன்றைக்கு எவ்வளவு வசைபாடி கொண்டிருக்கிறான், வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் என்கிறான், இவன் என்கிறான், அப்படி என்கிறான், இப்படி என்கிறான், எவ்வளவு கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறான். இவனை போன்ற ஒரு நன்றி கட்ட பிறவி, ஒரு நன்றி கட்ட மலிவான நாய் எங்கேயாவது இருக்குமா? இந்த பைத்தியக்காரனை எல்லாம் நினைத்தால் மனம் ஆதரவுப்படுகிறது, கொந்தளிக்கிறது. இந்த பொறுக்கிக்கு எவ்வளவு என் தலைவர், என்னுடைய உயிர் தலைவர் எழுச்சி தமிழ் செய்திருப்பார்? கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறான். சில நாய்களுக்கு எலும்பு துண்டுகள் தூக்கி போடுகிறார்கள் என்பதற்காக அந்த எலும்பு துண்டை கவ்விக்கொண்டு எவ்வளவு வன்மத்தை கட்டி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வன்மத்தை கட்டி கொண்டிருக்கிறான். இந்த சம்பவத்தில் தலைவர் காப்பாற்றினார். இதோடு மட்டுமல்ல, இந்த சூழலில் நம்முடைய தலைவர் காப்பாற்றி விட்டார், இனிமேல் நாம் திருந்தி வாழ்வோம் என்று அந்த நாய் நினைக்கவில்லை. தொடர்ந்து பல சம்பவங்களில் ஈடுபடுகிறான், குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னொன்று சொல்லட்டுமா, கேவலமாக இருக்கிறது, உண்மையிலேயே சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்கிறது. குழந்தைகளை கடத்தி அந்த பெற்றோர்களிடம் பணம் பறித்திருக்கிறான் உறவுகளை. இதை எண்ணுகிற போது இவன் எப்படிப்பட்ட கேவலமான பிறவியாக இருக்கிறான் பாருங்கள். பிஞ்சு குழந்தைகளை, இந்த உலகம் என்னவென்று தெரியாமல் வாழுகிற அந்த பிஞ்சு குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் ஒரு அறையில் வைத்துக் கொண்டு அவர்களின் பெற்றோர்களிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டு, உன் பிள்ளை வேண்டுமா, 10 லட்சம் எடுத்து வா, 1 கோடி எடுத்து வா, 5 லட்சம் எடுத்து வா, இப்படி விலையை பேசுவது. இல்லை என்றால் உன்னுடைய குழந்தையின் தலை கை கால் தனித்தனியாக வெட்டி உங்களுக்கு அனுப்பப்படும். எவ்வளவு கேவலமான விஷயம். குழந்தை மீது பாசம் காட்டுகிற, அந்த குழந்தை மீது அளவற்ற அன்போடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல், நம் சொத்தே அழிந்தாலும் பரவாயில்லை, கொண்டு போய் கொடுத்து விட்டு நம்முடைய குழந்தையை மீட்டு வாருங்கள் என்று எத்தனை பெற்றோர்கள் இப்படி இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நினைத்து பார்க்கிற போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அவ்வளவு கொள்ளை அடித்திருக்கிறான். குழந்தைகளை கடத்தி இவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த கதையை நாம் சொல்லுகிறோம். இந்த தகவல் எல்லாம் அவருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னதுதான். இந்த குழந்தை கடத்தல் செய்திருக்கிறான், சரி இத்தோடு விட்டு விட்டானா? அதையும் தாண்டி தோழர்களே, அங்கே சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பெண்களை செய்திருக்கிறான், பெண்களை கூட்டி கொடுத்திருக்கிறான். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எனக்கு வெக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த நாய்க்கு நாம் இவன் முகத்தடியை கிழிக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன். பெண்களை வைத்து பாலியல் குற்றம் செய்திருக்கிறான், அந்த தொழிலில் ஈடுபடுத்தியிருக்கிறான். விருப்பப்பட்டு வரக்கூடிய பெண்களை அல்ல, விருப்பமே இல்லாத பெண்களை இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அவர்களின் வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிறான், பணமாக்கி இருக்கிறான். அவர்களின் வாழ்க்கையை பயன்படுத்தி எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறான், எவ்வளவு சம்பாதித்திருக்கிறான். இவனுக்கு எங்கே வந்தது ஒரு சொத்து, எங்கே வந்தது ஒரு சொந்த சொகுசான வாழ்க்கை எங்கிருந்து வந்தது? எல்லாம் அந்த பெண்களின் வயிற்றெரிச்சல், அந்த பெண்களின் பாவம். சரி, பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்தான், வேற என்ன தெரியுமா செய்தான் தொடர்களே? ஒரு ஏரியாவில்
யாராவது மனை விற்பனை செய்யக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலதிபர்கள் யாராவது இருந்திருந்தால் அங்கே அந்த பகுதியில் அவன் வாழ்ந்த அந்த பகுதியில் யாராவது அந்த தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அங்கே போவது. இது எங்களிடம், என் பாட்டனின் இடம், என் முப்பாட்டனின் இடம், என் சொந்த இடம் என்று சொல்லுவது, பிரச்சனையை உண்டாக்குவது. இது என்ன இப்படி இருக்கிற என்று தொழிலதிபருக்கே தெரியாது. அவன் வேறு விதமாக யோசிப்பான், ஏதோ இது வழிபறி கும்பல் போல, தொடர்ந்து இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் போல, அப்படி என்று அவன் என்னை நினைத்துக் கொண்டு இந்த நாய்க்கு எதையாவது தூக்கி போட்டால் போய்விடும் போல என்று சொல்லி அவன் உடனடியாக ஏதாவது ஒரு தொகையை இவனுக்கு கொடுப்பது. இப்படி அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவனை பற்றி கேட்டாலே தெரித்து ஓடுகிறார்கள். சென்னையிலே இப்படிப்பட்ட ஒரு ஒரு பேரொழி, இந்த மக்களை ஏய்த்து பிழைக்கக்கூடிய ஒரு கயவன் இந்த நாட்டில் யாருமே இல்லையே. அப்படிப்பட்ட ஜென்மம் இந்த ஜென்மம், எவ்வளவு எங்களிடம் கொள்ளையடித்தான், எங்களிடம் எங்களை அழித்தான் இந்த இந்த நாய் என்று எவ்வளவோ ஆதங்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அந்த தொழிலதிபர் அப்படி சொல்லுகிறார்கள், பரவாயில்லை, அதை தாண்டி இன்னொரு வேலையில் ஈடுபட்டான் தோழர்களே, இதுவெல்லாம் இவன் மீது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இந்த சம்பவங்களுக்கெல்லாம் இவன் மீது இந்தந்த சம்பவங்களுக்கு இந்தந்த பிரிவு என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் தனியாக இருக்கிறார். அந்த பெண் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்ட இந்த கூலிப்படை கும்பல், ஏர்போர்ட் தலைமையிலான இந்த ஏர்போர்ட் மூர்த்தி தலைமையிலான இந்த கூலிப்படை கும்பல் தனியாக இருக்கக்கூடிய பெண் வீட்டிற்கு திடுமனை எல்லாம் உள்ளே நுழைகிறார்கள். அவர் உடனடியாக பதவி போகிறார். யார் நீங்கள் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். உடனடியாக ஆயுதத்தை காட்டுகிறார்கள், அருவாளை காட்டுகிறார்கள், இரும்பு ராடுகளை காட்டுகிறார்கள். உடனடியாக அந்த பெண்ணுக்கு நிலைவிடுமாறி போயிருக்கிறார். ஐயையோ, ஏதோ ஆக போகிறதே என்று. சாவியை கொடு, பீரோவை தர, அந்த பெட்டியை தர, என்ன இருக்கிறது காட்டு என்று சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஆயுதத்தை காட்டி, ஆயுதத்தின் முனையை காட்டி ஒரு மிகப்பெரிய கொள்ளை சம்பவத்தை நடத்தி இருக்கிறான். அதற்கும் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அந்த அந்த வீட்டில் அந்த பெண்ணினுடைய உடமைகளைத்தான் சூறையாடினான், பரவாயில்லை, அதையும் தாண்டி தோழர்களே அந்த பெண்ணையும் நாசமாக்கி இருக்கிறான், அந்த பெண்ணை அழித்திருக்கிறான், மானவங்கப்படுத்தியிருக்கிறான், நாசமாக்கி இருக்கிறான். அவ்வளவு கேடு இந்த நாயால் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆள் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இப்படி செய்கிறான். ஆளே இல்லாத வீடு எங்கே இருக்கிறது? மிக நீண்ட நீடும் காலமாக பூட்டி இருக்கக்கூடிய வீடுகள் எத்தனை இருக்கிறது? அந்த வீடுகளை முதலில் அளவிடுங்கள், அந்த வீடுகளை முதலில் கணக்கிடுங்கள் என்று தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நாய்களுக்கு, கூலிப்படை கும்பலுக்கு இவன் ஆணையிடுகிறான். உடனடியாக இந்த ஏரியாவில் இந்த வீடு பூட்டி இருக்கிறது, இந்த வீடு பூட்டி இருக்கிறது, அது ஒரு பெரிய பங்களா, இது கொஞ்சம் சின்ன பங்களா, இதுல நாம் போகலாம், அங்கே யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள், எந்த தொந்தரவும் நமக்கு இல்லை, இப்படியெல்லாம் தகவலை சேகரித்துக் கொண்டு இரவில் அந்த வீட்டுக்குள்ளாக நுழைவு. ஒட்டுமொத்தமாக வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் சுவரையாடி கொண்டு வந்து விடுவது, கொள்ளையடித்து வந்து விடுவது. இந்த சம்பவத்துக்கும் இவன் மீது வழக்கு இருக்கிறது. அதே போல தோழர்களே, இன்னொரு சம்பவத்தில் இந்த நாய் ஈடுபட்டிருக்கிறார். இரவு 12 மணிக்கு மேலாக தனியாக எந்த நபரும் செல்ல முடியாது. அவன் இருக்கிற ஏரியாவில், அவன் வாழ்கிற அந்த ஏரியாவில் தனிப்பட்ட நபர்கள் 12 மணி நேரத்துக்கு மேலாக, இரவு 12 மணிக்கு மேலாக யாருமே நடமாட முடியாது. ஏதாவது பொருள் வைத்திருந்தால், ஏதாவது கையில செயினோ மோதிரமோ அல்லது பணமோ ஏதாவது வைத்திருந்து நடமாட முடியவே முடியாது. இந்த நாய் எப்படியாவது ஒரு கும்பலை வைத்து அவளிடமிருந்து அதை கொள்ளையடிப்பது, வழிபறி செய்வது, பிராடுத்தனம் செய்வது, இப்படி பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட பொறுக்கி நாய், இந்த அறிவு கெட்ட நாய், இந்த தரம் கெட்ட நாய் என் தலைவனை பார்த்து லட்சோப லட்சக்கணக்கான சிறுத்தைகளுக்கு தலைவனடா என்ற தலைவன், உன்னை போன்ற பொறுக்கிகளுக்கா தலைவன், எங்களை வாழ வைக்கக்கூடிய தலைவனடா எங்கள் தலைவன் திருமாவளவன், அந்த தலைவரை பார்த்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய், எவ்வளவு வண்ணமாக பேசிக் கொண்டிருக்கிறாய், உன்னையெல்லாம் அழைத்து சில யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய பொறுக்கிகள் உன்னை பேச வைக்கிறார்கள், எவ்வளவு வாங்கி கொண்டு பேச வைக்கிறார்கள், நீ யாரிடம் பணம் வாங்கி கொண்டு பேசுகிறாய் என்பது உங்களுக்கு தெரியாதா? இத்தனை காலம் நீ பேசிக் கொண்டிருந்தாய், அதை நாங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. ஏனென்றால் திருமாவளவனை இன்னைக்கு சீண்டினால் நமக்கு பிழைப்பு ஓடும் என்பது பல பேருக்கு தெரியும். அப்படித்தான் பல பேர் தலைவரை சீண்டிக் கொண்டிருக்கிறார்கள், நீயும் அப்படித்தான் சீண்டிக் கொண்டிருக்கிறாய். நீ பேசிக் கொண்டிருந்தாய், நாங்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நீ பேசுகிற பேச்சு மிகவும் வக்கரமாக இருக்கிறது, வண்ணமாக இருக்கிறது. இதை அடக்கிக் கொள்ள வேண்டும், இது நல்லதல்ல, உனக்கு நல்லதல்ல, நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது எங்களுடைய கடைசி எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை.
நீங்கள் எதிர்பார்ப்பது போல முன்னணி பொறுப்பாளர்கள் யாரும் பேசவில்லை. நாங்கள் அடிக்கிற அடி, நாங்கள் கொடுக்கிற பதில், முன்னணி பொறுப்பாளர்கள் விசிகாவில் இருந்து யாருமே பேசவில்லை. எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற இருமா போடும் இருக்கிறாய். எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார், இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் சொல்லியிருக்கிறார், அந்த நாய்களுக்கெல்லாம் நீங்கள் பள்ளி சொல்ல வேண்டாம், உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று. அந்த அடிப்படையில் தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் நீ பேசுகிற பேச்சு எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் தான் சொல்லுகிறோம், உன்னை எங்கு பார்த்தாலும் நாங்கள் செருப்பால் அடிப்போம். அடுத்த தலைமுறைக்கு கட்சி வந்துவிட்டது. நாங்கள் ஒன்றும் ஏட்டை சோட்டைகள் அல்ல. சமூக வலைதளத்தை, வலைவெளியை, முகநூலை, குறுஞ்செய்தியை நாங்கள் தெளிவாக பயன்படுத்தக்கூடியவர்கள். எங்களுக்கு தெரியும், அறிவியலை நாங்கள் அறிவியலோடு பார்க்கிறோம், அவ்வளவு தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். மக்கள் களத்தை நாங்கள் சிறப்பாக வழிநடத்துவோம். இதற்கெல்லாம் உந்து சக்தியாக எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார், எங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். மரியாதையாக சொல்லுகிறேன், கடைசியாக எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், வாயை அடக்கிக் கொண்டு உன் வேலையை பார்த்துக்கொள், அதுதான் உனக்கு நல்லது. நான் யார் தெரியுமா? நான் யார் என்று தெரியாமல் உனக்கு கண்ணத்தை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நான் இல்லை. கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாசரம் தெற்கு ஒன்றியம், என்னுடைய பெயர் ஐயாதிரை. தெளிவாக தெரிந்து கொள் என்னுடைய எச்சரிக்கை. நன்றி, வணக்கம்.